வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் நான்காவது பாடம் வடிவியல் அழகு பயிற்சி நாளில் ஒன்பதாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஏ மற்றும் பி என்ற புள்ளிகளில் இரு வட்டங்கள் வெட்டி கொள்கின்றன பாருங்கள் ரெண்டு வட்டம் ரெண்டு வட்டமோ இந்த மாதிரி ரெண்டு புள்ளியில் வெட்டி கொள்கிறது ஒரு புள்ளிக்கு பேர் என்ன அப்படின்னா ஏ இன்னொரு புள்ளிக்கு பேர் பி சரியா இப்போ வாங்க மறுபடியும் கணக்கு போகலாம் ஒரு வட்டத்தின் மீதுள்ள புள்ளி பியிலிருந்து வரையப்படும் பிஏசி மற்றும் பிபிடி என்ற கோடுகள் இரண்டாவது வட்டத்தினை முறையே சி மற்றும் டியில் வெட்டுகின்றன இங்கே பாருங்க ஒரு வட்டத்தின் மீதுள்ள புள்ளி பியிலிருந்து வரையப்படும் பாருங்கள் இந்த வட்டம் இந்த வட்டம் எடுத்துக்கலாமா இந்த வட்டத்தில் பின்ற புள்ளி இந்த பீன்ற புள்ளியிலேருந்து என்ன ப வரைய போகிறோம் ஒரு கோடு வரைகிறோம் அந்த கோடு வந்து எது வழியாக போகணும்னா இங்கே இது வழியாக போகணும் பி ஏசின்னு வரணும் கோடு போடலாமா பாருங்கள் பிஏசி இந்த மாதிரி வரணும் பி ஏ இந்த இடத்துக்கு என்ன அப்படின்னா சி சரியா அதுக்கு அடுத்தது இன்னொரு கோடு வரையணும் அது எப்படி வரணும் பி பிடின்னு வரணும் சரியா பி வரைஞ்சிட்டோமா இது பி பி இந்த இடத்துல வந்து என்ன அப்படினா டி இந்த இடத்துல வந்து டின்ற புள்ளி இந்த இடத்துல டி சரியா என்ன கொடுத்து இருக்காங்க பாருங்க பில இருந்து வரையப்படும் PAC மற்றும் PBD என்ற கோடுகள் இரண்டாவது வட்டத்தின் முறையே சி மற்றும் டி இல் வெட்டுகின்றன அதாங்கது பண்ணி இருக்கோம் பிஏசின்ற கோடு ரெண்டாவது வட்டத்தை சீன்ற புள்ளிலையும் பிபி கோடு ரெண்டாவது வட்டத்தை டீன்ற புள்ளியிலும் வெட்டுது அடுத்து நம்ம என்ன நிரூபிக்கணும் பாருங்கள் சிடி ஆனது சிடி ஆனது பி வழிய வரையப்படும் தொடுகோட்டிற்கு இணை என நிரூபிக்கவும் அப்போ சிடி சிடுனால நம்ம என்ன செய்யணும் இதை நம்ம இணைச்சிடணும் இணைச்சிடலாமா பாருங்கள் சியவும் டிஎவும் நம்ம இணைக்கிறோம் இந்த சிடி வந்து எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னா இந்த பீன்ற புள்ளி வழியாக ஒரு தொடுகோடு நம்ம அறைய போகிறோம் ஒரு தொடுகோடு இந்த தொடுகோட்டுக்கு இணையாக இருக்குன்னு நம்ம நிரூபிக்கணும் சரியா இந்த தொடுகோட்டுக்கு பேர் எம் எண்ணுன்னு கொடுத்துடலாமா இந்த தொடுகோட்டுக்கு பேர் எம் நம்ம என்ன நிரூபிக்கணும்னா இந்த எம் தொடுகோடும் இந்த சிடியும் எப்படி இருக்கு நம்ம நிரூபிக்கணும் இணைன்னு நம்ம நிரூபிக்கணும் நிரூபிக்கலாமா இப்போ தான் நம்ம கேள்வியை முடிச்சிருக்கோம் இப்போ வாங்க சம்மக்கு போகலாம் சொல்யூஷன் தீர்வு பார்க்கலாம் படத்திலிருந்து இது என்ன அப்படின்னா எம் என்ிறது பீன்ற புள்ளி வழியே செல்லக்கூடிய தொடுகோடு அதுக்கடுத்து பாருங்கள் இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த இதை இணைச்சிடலாமா எதை இணைக்கணும் அப்படின்னா ஏவும் பி இணைச்சிடணும் அப்போ தான் நமக்கு கரெக்டான இது வரும் ஏவையும் பியவும் இணைச்சிருவோம் ஏவையும் பியவும் இணைச்சிட்டோம் இப்போ பாருங்கள் இப்போது எந்தெந்த கோணங்கள் சமமாக இருக்கும் அப்படின்னா இந்த கோணம் இருக்கு இல்லையா இந்த கோணமும் அதுக்கடுத்தது இங்கே இருக்குது இல்லையா இந்த கோணமும் சமமாக இருக்கும் இது ரெண்டு என்ன கோணம் அப்படின்னா மாற்று வெட்டு மாற்று வட்டத்துண்டு கோணங்கள் எந்த ரெண்டு கோணமும் சமமாக இருக்கும் இந்த கோணமும் இந்த கோணமும் சமமாக இருக்கும் அது மாற்று வட்டத்துண்டு கோணங்கள் இந்த கோணத்துக்கு பேர் எழுதி இந்த கோணத்துக்கு பேர் என்ன அப்படின்னா கோணம் எம் பிஏ ஈக்குவல் டு எம்பிஏ ஈக்குவல் டு இந்த கோணத்துக்கு பேர் கோணம் பிபிஏ இது வந்து முதல் இதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இது எந்த என்ன கோணம் அப்படின்னா மாற்று வட்டத்துண்டு கோணங்கள் சமம் அதுக்கடுத்தது எந்த கோணங்கள் சமமாக இருக்கும் அப்படின்னா இந்த கோணம் பாருங்களேன் இந்த கோணம் எங்கே இருக்குது ஏ பி ஒரு வட்ட நாற்கரம் வட்ட நாற்குறதுக்கு வெளியே இருக்க கோணம் இந்த கோணம் வந்து எதுக்கு சமமாக இருக்கும்னா அதன் கோணத்திற்கு சமமாக இருக்கும் இதுக்கு இந்த கோணத்துக்கு உள் கோணம் இங்கே இருக்குது இந்த கோணத்தோட எதிர்கோணம் இருக்குது இல்லையா இதுதான் சமமாக இருக்கும் அதாவது இந்த கோணமும் இந்த கோணமும் சமமாக இருக்கும் சரியா அப்போ இந்த கோணத்துக்கு என்ன பேர் கோணம் பிபிஏ கோணம் பிபிஏ இது வந்து சமமாக இருக்கும் எதுக்கு சமமாக இருக்கும்னா இந்த கோணத்துக்கு சமமாக இருக்கும் இதுக்கு என்ன கோணம் பேர் பாருங்கள் ஏசிடி கோணம் ஏசிடிக்கு சமமாக இருக்கும் இது வந்து ரெண்டாவது இது இந்த ரெண்டு கோணம் என்ன கோணம்னா இங்கே கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள் வட்டநார்கரம் ஏபிசிடியின் வெளிக்கோணமானது அதன் கோணத்திற்கு சமம் இது வந்து வெளிக்கோணம் எதோட வெளிக்கோணம் வட்டநார்குரம் ஏபிசிடின் வெளிக்கோணம் இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும் அதனுடைய உள் எதிர்கோணத்திற்கு சமமாக இருக்கும் அதுதான் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம் சரியா இப்போ பாருங்கள் இந்த ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து இங்கே என்ன இருக்குது பி பிஏ கோணம் பிபிஏ இங்கேயும் கோணம் பிபிஏ அப்போ இந்த பிபிஏக்கு பதில் நம்ம எதை எழுதிக்கலாம் ஏசிடி எழுதிலாமா அதுதான் இப்போ எழுத போகிறோம் ஒன்று மற்றும் இருந்து பாருங்க கோணம் எம் பிஏ ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது கோணம் பிபிஏ இருக்கு அந்த கோணம் பிபிஏக்கு பதில் நம்ம என்ன எழுதிக்கலாம் கோணம் ஏசிடின்னு நம்ம எழுதிக்கொள்ளலாம் எழுதிட்டோமா இப்போ பாருங்கள் அடுத்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா இந்த எம்பிஏ இருக்கா எங்கே இருக்குது பாருங்கள் எம்பிஏ இந்த இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா எம்பிசின்னு மாற்றி எழுத போகிறோம் மாற்றி எழுதலாம் ஏன்னா ஒரே இதில் தான் இருக்குது கோணம் எம்பிசின்னு நம்ம மாற்றி எழுதலாம் அதே மாதிரி இந்த ஏசிடி இருக்கு இல்லையா அதை எப்படி மாற்றி எழுதலாம் பாருங்கள் ஏசிடி ஏசிடி எப்படி நம்ம மாற்றி எழுத இங்கேருந்து நம்ம மாற்றி எழுத போகிறோம் ஏன்னா நமக்கு இந்த இது வேணும் இல்லையா அதனால் கோணம் பிசிடின்னு நம்ம மாற்றி எழுதி கொள்ளலாம் கோணம் பிசிடின்னு நம்ம மாற்றி எழுதிட்டோம் இப்போ பாருங்கள் என்ன எழுதிட்டோம் கோணம் எம்பிசின்றது எதுக்கு சமமாக இருக்கும் கோணம் பிசிடிக்கு சமமாக இருக்கும் அது எங்கேன்னு பார்க்கலாமா பாருங்கள் கோணம் எம்பிசி எம்பிசி இந்த கோணம் இந்த கோணம் வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னா கோணம் பிசிடி இந்த கோணத்துக்கு சமமாக இருக்குது இந்த கோணமும் இந்த கோணமும் சமமாக இருக்குது அப்போ இந்த ரெண்டு கோணமும் என்ன அப்படின்னா ஒரு கோடு இல்லையா ஒரு கோட்டு துண்டு ஒரு கோட்டு துண்டில் வேறு வேறு பக்கத்தில் இருக்குது ஒன்று விட்ட பக்கத்தில் இருக்குது இங்கே இது வேறு பக்கம் இது வேறு பக்கம் ஒன்று விட்ட பக்கத்தில் இருக்குது அதனால் இந்த ஒன்று விட்ட கோணங்கள் சமமாக இருக்கிறதுனால இந்த சிடியும் இந்த எம் எண்ணும் எப்படி தான் இருக்கும் இணையாக தான் இருக்கும் ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம் எனவே சிடியும் எம் எண்ணும் எப்படி தான் இருக்கும் இணையாக தான் இருக்கும் சரியா எம் என்றது என்னது தொடுகோடு எழுதி இல்லாமல் ஃபோர் சிடி சிடி வந்து எப்படி இருக்கும் இணையாக இருக்கும் எதுக்கு இணையாக இருக்கும் எம் எண்ணுன்ற தொடுகோட்டுக்கு இணையாக இருக்கும் சரியா இதை தான் நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க நம்ம நிரூபிச்சிட்டோம் அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி